இந்தியாவில் ஆங்கிலர்களுடைய ஆதிக்கம் பெருமளவில் இருக்கும்பொழுது இரக்கமற்ற பல செயல்களை செய்தார்கள். தென் தமிழ்நாட்டை தங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். எவ்வளவோ சாதனை படைத்தார்கள். இருந்தாலும் இவற்றையெல்லாம் செய்ய அவர்களிடம் பல தளபதிகள் இருந்தார்கள். அதில் ஒரு முக்கியமான தளபதியின் தலையை வெட்டி கொன்றவன் ஒரு தமிழன். தென்னிந்தியா முழுக்க அவர்கள் பல சாதனை படைத்தாலும் அவர்களால் நெருங்கவே முடியாத அளவிற்கு ஒரு வீரன் இருந்தான். அந்த வீரனை கண்டும் அந்த வீரனின் படையை கண்டும் மிரண்டு போனார்கள், பயந்து நடுங்கினார்கள். அவ்வளவு ஏன்? சதித்திட்டம் போட்டு அவனை பிடித்த பிறகு கூட அவனை கொல்லாமல், உன்னுடைய வீரம் பிடித்திருக்கிறது, நீ எங்களோடு சேர்ந்து விடு, உனக்கு தேவையான அனைத்தையும் தருகிறோம். இத்தனை முறை இவனுடைய வீர வரலாற்றை படித்தாலும் அத்தனை முறையும் நம் உடம்புக்குள்ளே வீரம் முறுக்கெடுத்து ஓடுகிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு வீரன் அவன் வேறு யாரும் அல்ல, தீரன் சின்னமலைதான்.